வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் இன்வெர்ட்டர் ஏசி, அதை பற்றின ஒரு வீடியோ தான். இன்டோர் அவுட்டோரு கம்ப்ளைண்ட்டு, லோ வோல்டேஜ் எரர் கம்ப்ளைண்ட்டு, P1 எரர், அதை எப்படி கிளியர் பண்ணுறது, அது எதனாலலாம் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு. இது வந்து ப்ளூ ஸ்டாரு. இது இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸு, கேரியரு, இப்போ நிறையா பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்டோர் மோட்ரு போர்டு, அவுட்டோர் போர்டு, டிசி மோட்ரு போர்டு, டிசி மோட்ரு கனெக்ட் பண்ணியிருக்கு, அவுட்டோர் மோட்ரு, கம்ப்ரஸரு, போர்டு ஆனில் இருக்குது. இப்போ பாருங்கள், பவர் ஆனில் இருக்குது, சென்சார் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கு, ஆன் பண்ணலாம். 24 இன்டோர் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. நியூட்ரலு, லைனு, கம்யூனிகேஷன் ஒயரு, எஸ்ஆர் போட்டிருக்க கம்யூனிகேஷன் லைனு, நியூட்ரலு, இது எர்த்து, கம்ப்ரஸர் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டு பாருங்க எரர் வருது. P1 எரரு. எரர் வந்தாலும் இங்கே பார்த்தீங்க, திடீர்னு மோட்ரு ஓடுது, அவுட்டோர் மோட்ரு. P1 எரர் வருது, ஆனால் அவுட்டோர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு, ஆஃப் ஆகிடுச்சு டோட்டலாக. இப்போ மறுபடியும் ரீசெட் ஆகிருக்கு பாருங்கள், மறுபடியும் 24 வந்துருச்சு. இன்டோர் மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, இன்டோர் மோட்ரு எதுவும் ஆகல. எப்படி இங்கே இங்கே தெரியுதா? மீட்டர் தெரியுதா? தெரியுதா? இப்போ இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 235 இருக்குது. இப்போ நியூட்ரல் டு சிக்னல் பாருங்கள், 30 ஆகுது, எல்லாமே வருது. இப்போ கரெக்டாக இருக்குது வோல்டேஜஸ் எல்லாமே. அது மாதிரி ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னாலும் இது டிசி 308 வோல்ட் இருக்குது, ஹை வோல்டேஜு டிசி வோல்டேஜு. இப்போ திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரீசெட் ஆன பிறகு திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். அவுட்டோர் போர்டு கொஞ்சம் நேரம் ரீசெட் ஆகணும், அது ரீசெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருப்பி பவர் ஆன் பண்ணலாம், ஆன் பண்ணியாச்சு பாருங்கள், பவர் வந்துருச்சு. இன்டோரு எப்படி இங்கே தெரிகிற மாதிரி. இப்போ P1 எரர் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எரரு, அதாவது லைன் வோல்டேஜ் வந்து லோவாக ஆகுது, ரன்னிங்கில் வந்து லோவாக ஆகிடுச்சுன்னா P1 எரர் தான் வரும். இப்போ நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் 310 வோல்ட் இருக்குது. ரன்னிங்கில் அதே வோல்டேஜ் தான் இருக்கணும், ரன்னிங்கில் இது மாறக்கூடாது. ரெண்டிங்கில் லோ வோல்டேஜ் ஆனிச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதுவும் டிசி மோட்டர் தான். ஐபிஎம்க்கு என்ன வோல்டேஜ் வருதோ அதே வோல்டேஜ் தான் இதுக்கும் வரும். அதனால் இங்கே செக் பண்ணலாம் தாராளமாக. இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது அந்த வோல்டேஜ் வந்து லோவாக ஆனிச்சுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக P1 எரர் தான் வரும். இன்டோர் ஓடிட்டுருக்கு, பாருங்க டக்குன்னு 180, 160 அந்த மாதிரி போகுது. அதனால தான் வந்து வோல்டேஜ் லோவாக இருக்குது, அதனால தான் P1 எரர் வந்துடுது. திருப்பி பாருங்க, இப்போ P1 எரர்னா வோல்டேஜ் எரர். உங்கள் வீட்டில் வோல்டேஜ் லோவாக இருந்தாலோ வோல்டேஜ் இதாக இருந்தாலோ P1 எரர் வரும். பார்த்தீங்கன்னா P1 ஒரு எரர் இருக்குது, P1 வந்து அது வந்து ஐபிஎம் ஃபால்ட்டு, ஐபிஎம் எரருக்கு வர்றது.
அதுமாரி P4னு ஒரு எரர் இருக்குது. அந்த P4 எரரும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரிலேட்டட் எரர் தான். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் வோல்டேஜை சரி பண்ணிவிட்டு திருப்பி அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வோல்டேஜ் லோவாக ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலே ப்ராப்ளமாக இருந்தாலும் வோல்டேஜ் லோவாகும், ரிலே வீக்காக இருக்குது அப்படின்னா வோல்டேஜ் லோவாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்புட் வோல்டேஜை செக் பண்ணுங்கள். இன்புட் வோல்டேஜ் லோவாக இருந்தாலே டோட்டலாக எல்லாமே லோவாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்புட் வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரிலே ப்ராப்ளமாக இருக்கலாம், உள்ளே கார்பன் ஆகி ரிலே ப்ராப்ளமாக இருக்கலாம். ரிலே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் சரியாகி சரியாயிடும். அப்படி இல்லைனா உள்ள ஐஜிபிடி ஏதாவது வீக்காக இருக்கலாம், கெப்பாசிட்டர் வீக்காக இருக்கலாம். இந்த மாதிரி லைனில் ஹை வோல்டேஜ் லைனில் ஏதாவது வீக்காக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி வோல்டேஜ் சடன்லியாக ட்ராப் ஆகும். அப்போ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். அப்புறம் வந்து இன்டோர் டு அவுட்டோர் கேபிள் கூட வீக்காக இருக்கும். இன்டோர் டு அவுட்டோர் கேபிள் வீக்காக இருக்கிறதுனால கூட வோல்டேஜ் ட்ராப் ஆகும் உங்களுக்கு, அதனால கூட இஷ்யூ வரும். அதனால் இன்டோர் டு அவுட்டோர் கேபிளையும் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த P1 P4 இந்த மாதிரி எரருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வரும். அமெரிக்க P4 எரருக்கு வந்து கம்ப்ரஸர் ப்ராப்ளமாக இருந்தால் கூட உங்களுக்கு P4 வரும், ஹை கரண்ட் எரரு P4, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி ஆன் பண்ணியிருக்கேன், இன்டோர் ஆன் பண்ணிட்டேன் பாருங்க. 24 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது டெம்பரேச்சரு, இன்டோர் ஓடுது. இன்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ அவுடோர் ஆன் ஆகுது பார்க்கலாம். அப்படி இப்போ வோல்டேஜ் ஸ்டேபிளாக இருக்கா என்னன்னு பார்க்கலாம். இப்போ 310 வோல்ட் இருக்குது. கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது அந்த வோல்டேஜ் வந்து லோ ஆகக்கூடாது. இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு கம்ப்ரஸரு பாருங்கள், லோ ஆகலை. அதே 330 320 வோல்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகுது பாருங்கள், 340 300. கம்ப்ரஸர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க அவுடோர் ஃபேன் மோட்டர் ஓடுது. இது அவுடோர் ஃபேன் மோட்டர் வந்து டிசி மோட்டரு, ஆக்சுவலாக வந்து டைரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் ஐசி வச்சு தனியாக போட்டிருக்காங்க பாருங்க, டிசி மோட்டரு. எரர் எதுவும் வரல. ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 2.4 வரைக்கும் போகுது. இதுலேயும் தெரியும் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா. இது வந்து கம்ப்ரஸரோட ஐபிஎம் ஆம்ஸ், ஐபிஎம்ல வர யூவிடபிள்யூட ஆம்ஸ், கேபிள் ஆம்ஸ். இது வந்து மெயின் லைன் ஆம்ஸ். இது பாருங்க இன்டோர் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை பாருங்க. ஐபிஎம் ஏசி அப் நார்மலாக ஹீட் ஆகலை. ஃபேன் மோட்டர் ஐசி ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மாடலில் வருது இந்த போர்டு, மாடல் நம்பர் போர்டோட மாடல் நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். கேரியரு வோல்டாஸ்லாம் வந்துட்டு இருந்தது, இப்போ சாம்சங்கில் கூட இந்த மாடல் போடுறாங்க போர்டு. ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா லோடு எடுத்து ஓடுது கம்ப்ரஸர், ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சு கம்ப்ரஸரு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் எப்போவுமே ரன் ஆகணும். கம்ப்ரஸர் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கண்டென்சரில் வந்து ஹீட்டு நின்றுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, அதை டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இந்த வந்து லிக்யூடு
அந்த இதை ஹீட்டை இது பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து ஓடணும், அந்த மாதிரி ஓடி தான் நிற்கும். அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.